ஹலோ எவ்ரி ஒன். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த நியூஸ் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா டேட்டட் பாருங்கள், 31st July 2023. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் கீழ் நடத்தப்பட்ட அசிஸ்டன்ட் சர்ஜியன் பணிகள் நியமனத்தில் பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு ரிசர்வேஷன் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவு. அதாவது சிம்பிளாக என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து பிஎஸ்டிஎம் கோட்டா அப்படிங்கிறது லைக் அது யாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ரேண்டமாக இந்த பேச்சு இருந்துச்சு. பட் இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த எம்ஆர்பி போர்டுக்கு என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு ஆல்ரெடி வந்து 20% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஈவன் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே தெரியும், இந்த அசிஸ்டன்ட் சர்ஜியன் இல்லை நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலுமே அதில் பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு 20% சீட்ஸ் வந்து இருக்கும். அதனால் அது வந்து கண்டிப்பாக வழங்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு வந்து உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்பி இதை கண்டிப்பாக வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா, இப்போ பிஎஸ்டிஎம் கோட்டாவில் 20% சீட் அப்படின்னா, இப்போ டாக்டர்ஸ் எவ்வளோ 1000 பேர்னு வச்சுக்கோங்க, அதில் 20% அப்படின்னா 200 பேர். ஸோ 200 பேர் வந்து பிஎஸ்டிஎம் கோட்டாவில் ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு குட் நியூஸாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பேட் நியூஸாக இருக்கும். ஏன்னா லைக் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ரிசர்வேஷன் சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டோன்னா அப்புறம் இந்த ஜென்ரல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எங்கே சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. எனிவேஸ், ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒதுக்கீடு தான். ஸோ அது வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு இதான் நியூஸ். இதை எம்ஆர்பி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இதை அக்செப்ட் பண்ணாங்க, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாங்கன்னா 20%, அதாவது 200 டாக்டர்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் கோட்டாவில் வந்து செலக்ட் ஆவாங்க. அண்ட் இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டிதன்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.